ஹலோ மை டியர் கியூட்டி பாய்ஸ், என்னோட அழகு பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், பிகாஸ் நான் வந்துட்டு என்னோட ஃபேவரட், ஆக்சுவலி டாட் அண்ட் கியோட ப்ராடக்டோட நான் பெரிய ஃபேன்லாம் கிடையாது. நான் ரொம்ப பெருசாக இந்த ப்ராடக்டில் நான் நிறையா இந்த ப்ராண்டில் நான் நிறையா வாங்கினது கிடையாது. பட் நான் இதில் வந்துட்டு ஒரு விஷயம் வாங்கினேன், அதாவது விட்டமின் சி சீரம். ஸோ நான் அதை பற்றி வீடியோ முன்னாடியே போட்டிருந்திருப்பேன். அதில் இருந்து நான் இந்த டாட் அண்ட் கியோட ஃபேவரட் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், சரியா? ஸோ இது வந்து ட்ரஸ்ட் மீ, இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில், ஓகேவா? நான் வெறித்தனமான ஃபேன் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து என்னோடய ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷனை பற்றி நான் பேசிடுறேன். இது வந்து கொஞ்சம் அல்ட்ரா லெவல், சரியா? ஸோ நீங்கள் வந்து பீலிங்க்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராடக்ட் இது கிடையாது, பிகாஸ் இது வந்து 30% ஏஹெச்ஏ அண்ட் 2% பிஹெச்ஏ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து வரணும் அப்படின்னா 25% ஏஹெச்ஏ அண்ட் 2% பிஹெச்ஏலேருந்து வரணும். ஸோ அது வந்து மினிமலைஸ்டு, டீகன்ஸ்ட்ரக்ட் இவங்கெல்லாம் சூப்பரான ப்ராடக்ட்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க ப்ராடக்ட்டில் நல்லா அலசி தேஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பீலிங் சொல்யூஷன் கிடைக்கும். இன்னொரு ஒரு விஷயம், பீலிங் ஏன் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி உங்கள் ஃபேஸை தேய்ச்சிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே வரும், உங்கள் ஸ்கின்னும் டேமேஜ் ஆக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பீலிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் ஸ்கின் வந்து பெருசாக டேமேஜ் ஆகாது, டெட் செல்ஸ் மட்டும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் பீலிங் பண்ணால் ஒரு ரிச்னஸ் இருக்க தான் செய்யும், ஒரு மைல்ட் இரிட்டேஷன் இருக்கும். தட்ஸ் டூ மைல்ட், யூனோ, அது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது. பட் ஒரு 5 மினிட்ஸ் குச்சி 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 குச்சுன்னு எறும்பு கிடச்ச மாதிரி எரிய தான் செய்யும். ஸோ நீங்கள் பொறுத்துக்கணும், அஃப்கோர்ஸ் பீலிங்னாலே அது இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணல, எதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ வை ஐ லவ் திஸ் ப்ராண்ட் திஸ் மச், ஓகேவா? எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி வந்து மினிமலைஸில் வந்துட்டு 25% ஏஹெச்ஏ அண்ட் 2% பிஹெச்ஏ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பிகினர் கிடையாது, அஃப்கோர்ஸ் நான் அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 30% ஏஹெச்ஏ அண்ட் 2% பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் வாங்கி ஃபுல்லாக ட்ரை பண்ணி இப்போ செகண்ட் ஐ டிசைடட் டு ஸ்டே இன் திஸ், ஓகேவா? ஸோ நான் இதிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 20 ml பாட்டில் தான். லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் பீலிங் பண்ணணும், அண்ட் ஈவினிங் தான் பண்ணணும். பீலிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸில் போட்டு கவர் பண்ணிவிட்டு தூங்கிருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாட்டர்டே பீலிங் பண்ணுறது ரொம்ப நல்லது, பிகாஸ் சண்டே ஃபுல்லாக நீங்கள் வெயிலுக்கே போக மாட்டிங்களா, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கின்னு வந்து வெயிலே படாதா, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் வெயிலுக்கு போகிறீங்க, நான் தவிர்க்க முடியாமல் வெனஸ்டே போட்டுட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து தேர்ஸ்டே வந்துட்டு நல்ல SPF சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா வெளியே போகணும். அப்புறப்பேனு பீலிங் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே சன்ல பேன் போயிடாதீங்க, பிகாஸ் உங்களுக்கு நியூ செல்ஸ் வந்து ஃபேஸில் ஃபார்ம் ஆகிருக்கும், அது வந்து டேன் ஆகிடும். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் போட்டு, சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே பிக் பண்ணுங்க, ஓகே? அப்படியே ஆமாம், சாட்டர்டே இஸ் குட் டே, சாட்டர்டே நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற பீலிங் சொல்யூஷன் வந்து டாட் அண்ட் கியா இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ இவ்வளோ தான். அண்ட் பீலிங் சொல்யூஷன் இப்படி தான் பண்ணணும், ஒரு 5 to 10 to 15 minutes உங்கள் ஃபேஸில் வச்சுக்கோங்க. நான் கணக்கே இல்லாமல் வச்சுப்பேன், எனக்கு அது ஒன்றும் பண்ணலை. பட் குட் வந்து என்னென்னா 10 to 15 minutes தான் உங்கள் ஃபேஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாய்ஸ்சரைசரை ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நைட் ஒரு டீப் ஸ்லீப் எடுங்க. மார்னிங் நீங்கள் வந்துட்டு சன் எக்ஸ்ப்ளோரர் இல்லாத ஒரு டைமாக பார்த்து வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃபை. இட்ஸ் யுவர் லைஃப், என்ஜாய் யுவர் ஸ்கின், என்ஜாய் யுவர் கலர். பாய் பாய், நெக்ஸ்ட் ப்ராடக்டோட ரிவ்யூவோட உங்கள் சந்திக்கிறேன்.